ரகசியங்கள்ல ஒண்ணுதான் தாஜ்மஹால். தன்னுடைய ஆசை காதலுக்காக ஷாஜகான் எழுப்பிய சாம்ராஜ்யம். தாஜ்மஹாலை கட்டி பல 100 வருடங்கள் கடந்த நிலையிலும் கூட இன்று வர காதலர்களுக்கான வேறொரு நினைவு சின்னம் எழுப்பப்படாமலேயே இருந்தது. இந்த குறையை போக்கக்கூடிய வகையில தாம்பரம் பகுதியை சார்ந்த ரவி என்பவரு தன்னுடைய மனைவிக்காக 14 அடி உயர கோவிலை கட்டியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய தாஜ்மஹால்னு அனைவராலையும் செல்லமாக அழைக்கக்கூடிய இந்த நினைவிடத்தப்பட்டிருக்கா இன்றைக்கான பகுதியில பார்க்க போறோம். தாம்பரத்தை அடுத்த எருமையூர் பகுதியில வசிச்சுட்டு வர்றவர் தான் ரவி. இவருக்கு திருமணமாகி 35 வருடங்கள் ஆன நிலையில கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி இவரது மனைவி ரேணுகா இறந்துட்டாங்க. மனைவி மேல அதீத அன்பும் தீராத பற்றும் கொண்ட இவரு மனைவி பிரிந்த துக்கத்தை தாங்க முடியாம இருந்திருக்கிறாரு. மனைவி பிரிந்த ஏக்கத்திலேயே பல நாட்களும் கடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் 35 வருஷம் தனக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்த கடவுளாக இருக்கக்கூடிய மனைவிக்கு ஏன் நம்ம கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உதயமாயிருக்கு. இவர் ஏற்கனவே மில் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொஞ்சம் நிலத்தை வாங்கி போட்டிருக்காரு. அந்த நிலத்துல வீடு கட்டி கணவன் மனைவி இருவரும் வாழணும்ங்கிறது இவரது ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே மனைவி அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. மனைவியை பிரிஞ்ச துக்கத்துல இருந்த ரவி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்ச இடத்துல என்னுடைய மனைவிக்காக கோயிலை கட்டி முடிப்பேன் அப்படின்னு விடாப்பிடியான முயற்சிகளை எடுத்து கடுமையா உழைச்சிருக்கிறாரு. இதுக்கு உறுதுணையா இவர்களது 2 மகன்களும் சதீஷ்குமார் விஜய் உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இவர்களோட முயற்சியால எருமையூர் பகுதியில இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய இடத்துலயே 14 அடி உயரம் இருக்கக்கூடிய கோவிலை கட்டி முடிக்கப்பட்டு அதுல 2 அடி உயரம் இருக்கக்கூடிய ரேணுகாவுடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை அமைக்க நேர்த்தியான சிலை வடிவமைப்பாளர்களை இந்தியா முழுவதும் தேடி கொண்டு வந்து பல கலைநுட்பமான வேலைப்பாடுகளோட ரேணுகாவுடைய சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க. ரவிக்கு மனைவியாக வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தெய்வமான ரேணுகா தற்போது அந்த ஊருக்கு தெய்வமாக மாறியிருக்காங்க. தற்போதுதான் எருமையூர்ல இருக்கக்கூடிய ரேணுகா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஊர் மக்கள் ஒன்று கூடி வழிபட்டுட்டு வராங்க. ரேணுகா தேவியின் கோயில நம்ம என்ன மனதார வேண்டுனாலும் அது நடக்கும் அப்படிங்கறது ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு. தற்போது தினசரி 3 நேர பூஜையோட வாரந்தோறும் சிறப்பு பூஜைகளும் நடந்துட்டு வருது. தற்போது தமிழ்நாட்டின் தாஜ்மஹாலாகவும் உருமாறி இருக்கு. காலம் பூராவும் கணவனுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிற மனைவியை மதிக்காத சூழ்நிலையில தன்னுடைய மனைவிக்காக ஷாஜகானுக்கு அடுத்து தமிழ்நாட்டிலேயே தாஜ்மஹால் எழுப்பிய ரவியினுடைய புகழ் தாம்பரம் மட்டுமில்லாம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே மனதார பாராட்டிட்டு வராங்க. தன்னுடைய மனசுல வாழ்ந்திருக்கக்கூடிய மனைவிக்கு கோயில் அனுப்பின இந்த ரவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களையும் உங்களது வாழ்த்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.